ரகசிய தடுப்பு முகாமானது பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. என்னிடம் கூட நான் இந்த முறை யாழ்ப்பாணம் சென்ற பொழுது கூட தமது உற்றார் உறவினர் ரகசிய தடுப்பு முகாம்கள் இருப்பதாக தங்களுக்கு செய்திகள் கிடைப்பதாக கூட சில பேர் கூறுகின்றார்கள். ஆனால் எங்களுக்கு ரகசிய தடுப்பு முகாம்கள் எங்கு இருக்கின்றன என்பது இன்னும் தெரியவில்லை. ரகசிய தடுப்பு முகாம்கள் இருக்கலாம், இருக்க முடியாது என்று நான் கூற மாட்டேன். ஆனால் அரசாங்கம் அது ரகசிய தடுப்பு முகாம்களாகவே வைத்திருக்கின்றது. அவை சட்டத்தின் எந்த பிடிக்குள்ளும் இல்லாமல் நேரடியாக இராணுவத்தினுடைய இராணுவ உளவு பிரிவினுடைய கட்டுப்பாடுகளுக்குள் இருப்பதாக மக்கள் கூறிக்கொள்கின்றார்கள். ஆகவே அது எவ்வளவு தூரம் சரியானது என்ற விடயங்களை எங்களாலும் இன்னும் உணர அறிய முடியாமல் இருக்கின்றது. ஏற்கனவே தமிழ் இந்த யுத்தம் முடிகின்ற நிலையில் 2009 மே மாதம் 15, 16, 17, 18 தமது தாய் தகப்பன் உறவினர்களுக்கு மத்தியில் சரணடைந்த ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இன்னும் தமது குடும்பங்களுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவர்கள் விடுவிக்கப்படவும் இல்லை. அரசாங்கம் ஒரு பகுதியினரை விடுவித்திருக்கின்றது. ஆனால் இன்னும் பல நூற்றுக்கணக்கானர் விடுவிக்கப்படவில்லை என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அரசாங்கம் என்று அவர்கள் தம்மிடம் இல்லை என்று கூறலாம். ஆனால் அவர்கள் தமது பெற்றோர் முன்னிலையில், தமது உறவினர்கள் முன்னிலையில், ஓமந்தையில், கிளிநொச்சியில், இராணுவத்தில் சரணடைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தொடர்பான விளக்கத்தை அரசாங்கம் தர வேண்டும். ஆரம்பத்திலிருந்து அரசாங்கம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம், யார் யார் அவர்களது பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் என்ற பெயர் விவரத்தை வெளியிடும்படி கேட்டோம். இன்று வரை அவர்கள் அந்த பெயர் விவரத்தை வெளியிடவில்லை. அந்த பெயர் விவரம் வெளியிடப்பட்டிருக்குமாக இருந்தால் இன்னும் எவ்வளவு பேர் அரசாங்கத்திடம் இருக்கிறார்கள் என்பது தெரிந்திருக்கும். ஆனால் இன்று 2.5 வருடம் முடிந்த நிலையிலும் கூட அரசாங்கம் அந்த பெயர் பட்டியலை வெளியிடவில்லை என்று கூறுகின்ற பொழுது முக்கியமாக ஒரு கபடத்தனமான நோக்கம் அங்கு இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அரசாங்கத்தில் சரணடைந்த பல பேர் இல்லாமல் போயிருக்கலாம், அவர்களுக்கு ஏதாவது கொடுமைகள் நிகழ்ந்திருக்கலாம். ஆகவே அமைச்சர் அவர்கள் என்ன கூறியிருந்தாலும் கூட, ஆனால் இன்னும் பல நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கே என்பதற்கு அரசாங்கம் மறுமொழி சொல்லி ஆக வேண்டிய தேவை இருக்கின்றது. கஜதீர் அவர்கள் கூறுவது போன்று இத்துடன் இந்த பிரச்சனை முடிந்து விடாது. ஏனென்றால் இன்னும் பல நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டதற்கு பின்பு அல்லது சரணடைந்ததற்கு பின்பு அவர்களுடன் தொடர்புகள் இல்லாமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மை.